வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கொடூரமான சம்பவம். அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு. அதாவது அமெரிக்காவில் இருக்க ஒரு ஸ்கூலில் ஒரு இளைஞர் வந்து கன்சூட் பண்ணியிருக்காரு. அதோட முழு விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப கொடூரமாக இருக்குது. அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்தில் சான் ஆண்டோனியோவுக்கு மேற்கே 85 மைல் தொலைவில் வால்டேயில் ராப் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு ஒரு தொடக்கப்பட்டு செயல்பட்டு வருது. இந்த ஸ்கூலில் வந்து 25ஆம் தேதி வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிக்கி 19 குழந்தைகள், 2 ஆசிரியர்கள் என மொத்தம் 21 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொடூர செயலை செஞ்ச 18 வயசான இளைஞர் அவர், பாருங்கள், 18 வயசு தான் ஆகுது இந்த கொடூர செயலை அவர் செஞ்சுருக்காரு. அவரோட பேர் பார்த்திங்கன்னா சால்வடர் ரமோஸ் என்பவர். பாதுகாப்பு படையால் சுட்டு கொல்லப்பட்டார். அதாவது டெக்சாஸ் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூடு வந்து உலகம் முழுவதுமே ரொம்ப அதிர்வலையை உருவாக்கியிருக்கு. ஏன்னா காரணங்கள் அந்த மாதிரி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு வந்து நிகழ்த்திய சால்வடர் ரமோஸ் பின்னணி பற்றி தகவல் வெளியாகிருக்கு. இந்த சால்வடர் ரமோஸுக்கு பேச்சு குறைபாடு இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ வந்து பள்ளியில் சக மாணவர்கள் வந்து கேலி கிண்டல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கலாய்ச்சிருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு. இவரோட முன்னாள் நண்பர் வந்து வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு இந்த பேட்டியை அறிவிச்சிருக்காரு. சால்வடர் ரமோஸ் வந்து 3 வயது இருக்கும்போதே அவரோட தாயும் தந்தையும் பிரிஞ்சிட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தாயோட பராமரிப்பில் வந்து இவர் இருந்திருக்காரு, ட்ரக் அடிக்காக இருந்திருக்காரு. அப்போ அதனால் அவங்க தாயார் வந்து அவங்கள வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவர் வந்து பாட்டியோட வளர்ப்பில் வளர்ந்துட்டு வராங்க. தனக்கு பேச்சு குறைபாடு இருந்ததா, கேளிக்கின்றலுக்கு ஆளானதா இவர் வந்து என்ன பண்ணுறான், அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் படிப்பை பாதியில் நிறுத்திட்டாங்க. இந்த சூழலில் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் 18 வயசு நிரம்பின உடனே அவர் சேகரித்து வச்ச பணத்தில் 2 நவீன துப்பாக்கி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் வந்து கன் ஃபயர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் மறைமுகமாக பல போஸ்ட் வந்து போட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பள்ளிக்குள்ளே போய் கொடூரமாக தாக்குதல் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு முன்னதாகவே அவரோட சொந்த பாட்டியவே, இவ்வளோ நாள் வளர்த்திட்டு இருந்தவங்க சொந்த பாட்டியவே வந்து சுட்டு கொண்டுடுறாரு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவரே வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறாரு. பாருங்கள், ஒரு கேலி கிண்டல் பண்ண ஒரு காரணத்துக்காக அவ்வளோ பழிவாங்கும் நடவடிக்கையோடு இவர் வந்து அப்படியே மனசில் வெஞ்சம் வச்சுருந்து கொண்டிருக்காரு. என்ன ஒரு கொடூரமான சம்பவம் பாருங்க. மொத்தம் 19 குழந்தைங்க, தொடக்கப்பள்ளி, 19 குழந்தைங்களை அவர் கொண்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஒரு மனவேதனை இருந்திருக்கும். எப்படியோ இப்படியே மனிதாபிமானமே இல்லாமல் மக்கள் இருக்காங்க. இவங்க மத்தியில் வாழ்கிறது ரொம்ப சிரமம் போல இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க.